வணக்கம். நான் உங்க நிர்மல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா பைக் ரிலேட்டடான வீடியோஸ், டிராவல் ரிலேட்டடான வீடியோஸ் வரும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல்ல போட்டு வச்சுங்க. இன்னைக்கான விளாக் என்னன்னு பாத்தீங்கன்னா டிவிகே மாநாடு தாங்க போக போறோம். டிவிகே மாநாடு பத்தி நியூஸ் சேனல்ஸ் எல்லாத்திலயும் போட்டு போட்டு பயங்கரமான கூஸ் பம்ப் சேர்த்து வச்சிருக்காங்க. அதனால நமக்கு ஒரு எக்ஸைட்மெண்டா ஆயிடுச்சுங்க. தளபதி இப்பதாங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க போறோம். அதனால இன்னும் எக்ஸைட்மெண்டா இருக்கு. நம்ம வந்து திருவண்ணாமலையில இருந்து விக்ரவாண்டிக்கு போக போறோம். விழுப்புரம் மாவட்டத்துல விக்ரவாண்டி வி சாலையில தான் மாநாடு நடக்க போகுது. வாங்க கிளம்பலாம். எல்லாரும் பார்த்தீங்கன்னா டிவிக்கே மாநாடு தாங்க கிளம்பிட்டாங்க. கலசி பக்கத்துல இருந்து நிறைய கார் தாங்க கிளம்பிருக்கு. நாங்கள் க்ரௌடு எப்படி இருக்கு போகுது தெரியல. இங்கேயே ஸ்டார்டிங்கே க்ரௌடு இருக்கு. இப்படி நம்ம NS 200 தான் எடுத்துன்னு மாநாடுக்கு போகலான்னு பார்த்தோம். அது பாட்டி பார்த்தீங்கன்னா இங்கே பைக்லாம் அலோடு இல்லைன்னு சொல்லிட்டாங்களா. அதனால இப்போ நம்ம காரில் போக போகிறோம். நம்ம தெரிஞ்சான வீட்டில் பைக் இங்கே கலசி பக்கத்துலேயே நம்ம விட்டுட்டோம். பயங்கரமாக அம்மா இங்கேயே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பாருங்களா யூடியூப்ல சேனல் தானே பாத்தீங்களா? என்ன தெரியல. ஆ சூப்பர் ப்ரோ, தேங்க்யூ. ஆ தேங்க்யூ ப்ரோ, சூப்பர். பரவாயில்லைங்க, இந்த கூட்டத்திலேயே நம்ம ஃபேமிலியில் ஒருத்தர் இருக்காருங்க. இந்த ஜவால் மலை எல்லாமே இப்போ ஜவால் மலை தானே மொத்தம் ஒரு ஜவால் மலை. ஓ, அவர் என் வீடியோ பார்த்துருந்தாங்க. எவ்வளோ ஜம்மனா அவரில் என் நல்லா தான் வாங்க எல்லாம் பார்த்துப்பாங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 1:22 ஆகுது. மதியம் ஆயிடுச்சுங்க. நம்ம வந்து 11:30 கிளம்பணும். இப்போ சாப்பிட்டுணும். ஒரு நேரத்தில் எல்லாம் போய் ரீச் ஆகிடுவோம். ஃபுட்டு ரெடி பண்ணியிருக்கோம். ஆனால் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஊரோட பஸ்ஸு. ஆனால் பார்த்தீங்கன்னா மீதி பஸ்லாம் அங்கங்கன்னு ஒரு பஸ்ஸு. எல்லாருமே ஃபுட்டு எல்லாருமே கொடுத்துருந்தோம். பஸ்ஸில் எது வரையும் என்ன இருக்கு மாநாடுக்கு வரவே முடியல. ஒரு 11 மணிக்கெலாம் பார்த்தீங்கன்னா டிராஃபிக் ஃபுல்லாக ஆகிடுச்சு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 3:30 ஆகுது. இப்படி இப்படியோ பூந்து பேக் சைடில் வந்துருக்கோம். இப்போ நம்ம மாநாடுக்கு பேக் சைடில் இருக்கும். இங்கே வெஹிக்கிள்ஸ்லாம் இங்கே பார்க்கிங் பண்ணிட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரத்தில் பார்த்தீங்கன்னா மாநாடுக்கு போய் ரீச் ஆக போகிறோம். இங்கேயே கார்லாம் பின்னாடி அமைச்சுன்னு இருக்காங்க. வழி இந்த பக்கம் பிச்சு ஏற்றுட்டாங்க. Hey!
பெரியாருக்கு அப்புறம் எங்களுடைய கொள்கை தலைவர் பச்சை தமிழன் பெருந்தலைவர் காமராஜர். பெருந்தலைவர் காமராஜர் இந்த மண்ணில மதச்சார்பின்மைக்கும் நேர்மையான நிர்வாக செயல்பாட்டுக்கும் முன்னுதாரணமா இருக்கிறதால அவர் எங்கள் வழிகாட்டியாக ஏற்க விவேகமானவங்க சொல்லணும். எல்லாரும் அப்படி சொல்ல வைக்கிற மாதிரி நாம செயல்படணும். எஸ், சொல்லல முக்கியம், செயல் 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 தான் முக்கியம். சாரி, என்ன தோழா, என்ன தோழி, அரசியலா நமக்கு எதுக்குங்க? நாம பாட்டுக்கு நடிச்சோமா, நாலு காசு பார்த்தோமான்னு இருக்கலாம் தான் ஆரம்பத்துல நானும் நினைச்சேன். ஆனா நாம மட்டும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது சுயநலம் இல்லையா? நம்மளை வாழ வச்சு மக்களுக்காக நாம் எதுவும் செய்யாம இருக்கிறது நல்ல விசுவாசமா இருக்குமா? ஒரு லெவலுக்கு மேல காசு சேர்த்து என்ன செய்ய போறோம்? அரசியல்ல நம்ம என்ன ஸ்டாண்ட் எடுக்க போறோங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அதுதான் நம்மளுடைய எதிரிகள் யாருன்னு சொல்லும். ஆனா அது டீ பார்க்குங்கிறத மட்டும் இப்ப நாங்க சொல்லிக்கிறோம். நம்ம சேனல் யாரா சப்ஸ்கிரைப் பண்ணா பாத்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல்ல போட்டு வச்சிங்க. மாநாடு முடிஞ்சு நல்லபடியா வீட்டுக்கு வந்து ரீச் ஆயிட்டுங்க. ஏன் அப்படி சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, மாநாடு முடிஞ்சு வரப்ப பாத்தீங்கன்னா பயங்கர க்ரௌடுங்க. மார்னிங் 6:00 இருந்து மாநாடு ஸ்டார்ட் ஆகிற வரைக்கும் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்துங்கன்னே இருந்தாங்க. கொஞ்சம் கொஞ்சமா ஃபில் ஆயிட்டாங்க. மத்தவங்களாம் அப்படியே லேட்டா வந்தவங்க எல்லாம் அப்படியே வெளியே நின்றுந்தாங்க. லேட்டா தான் கரெக்ட் டைமுக்கு தாங்க வந்தாங்க. எல்லாரும் பாத்தீங்கன்னா 6:00 வந்து உக்காந்துட்டாங்க. உக்காந்துட்டு வெயில் தாங்க முடியாமல் கீழே போட்டுக்கிற மேட்டெல்லாம் பிச்சு மேலே அப்படியே போட்டுனாங்களாம். அப்புறம் சேரில் எடுத்து குடமாரி யூஸ் பண்ணிக்கிறாங்களாம். இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணி வெயிலேருந்து காப்பாற்றிக்கினாங்க. மாநாடுக்கு மெயினாக வந்தாங்களா இல்லையோ, விஜயாண்ணனை பார்க்கறதுக்காக வந்தவங்க தாங்க அதிகம். விஜயாண்ணனை பார்க்கணும்னு ஆர்வத்துக்காக ஃபஸ்ட்டே வந்து 6 மணிக்கெலாம் வந்து உக்காந்துட்டாங்க. சேர்லாம் ஃபில் ஆகிடுச்சு. அது இல்லாமல் சேரில் இருக்கிறவங்களோட நின்றுன்னு இருந்தவங்க தாங்க அதிகம். நுழைவாயிலில் நின்று பார்த்தோன்னா மாநாடுக்குள்ளே எந்த அளவுக்கு கூட்டம் இருக்கோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பேக் சைடு கூட்டங்க. பேக் சைடு தான் அதிகமாக கூட்டம் இருந்துச்சு. நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்துங்கனே இருந்தாங்க. மாநாடு முடிஞ்சு போகிறப்ப பார்த்தீங்கன்னா மொத்த க்ரௌடு ஒன்றா போனாங்களா, அதனால் பயங்கர டிராஃபிக். நடக்கக்கூட முடியாது, நடக்கூட இடம் இல்லை. அப்படியே ஒரு ஈவ் இறக்க இல்லாமல் ஈவ் இறக்க கூட பட முடியாது, அந்த அளவுக்கு போட்டு அப்படியே நசுக்கிறாங்க. ஒவ்வொருத்தர் வண்டி குறுக்கில் வந்து மாட்டினாங்க. டூ வீலர்லாம் ஒரு சிலர் எடுத்துகிட்டு வந்தாங்க. அவங்க அப்புறம் அங்கே வீடு கிட்டே இருக்குது, அவங்க ஒர்க் முடிச்சுட்டு வரவங்க அந்த மாதிரி ஆளுங்கலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே பைக்கில் வந்து மாட்டினாங்களோ க்ரௌடில். பைக் அப்படியே கீழே தள்ளுறாங்க. அப்படியே எல்லோரும் சேர்ந்து பிடிக்கிறாங்க. அப்படியே மற்றவங்க பின்னாடி ஃப்ரண்டில் இருக்கிறவங்க பிடிக்கிறாங்க, பேக்கில் இருக்கும் அவ்வளோ க்ரௌடு தள்ளுறாங்களா. அப்படியே செம்ம ஃபோர்ஸை தர்றாங்க, யாருமே எதுவும் பண்ண முடியல. பைக்லாம் கேவுது, நிறைய பேர் சண்டை போட்டாங்க. இதில் என்ன ஒரு நல்ல விஷயம் பண்ணாங்கன்னா, ஆம்புலன்ஸ் வரப்போ அவ்வளோ க்ரௌட்லேயும் கரெக்டாக வழி விட்டாங்க. அது ஒரு நல்ல விஷயம் பண்ணாங்க. நல்லபடியாக எல்லோரும் வீட்டுக்கு போய் ரீச் ஆகிட்டாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா உயிரை கொடுத்து போராடி தாங்க போனாங்க. ஒரு 4-5 கிலோமீட்டர் கிட்டே நடந்தே போனாங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா மிஸ் ஆகிட்டாங்க. எல்லாருமே எப்படி மிஸ் ஆனாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மொபைல் வந்து டவரே கிடையிலங்க. எல்லோரும் ஒன்றா இருக்கும், ஜாமர் வச்சுருப்பாங்கன்னு நினச்சோம். ஆனால் பார்த்தீங்கன்னா அவ்வளோ க்ரௌடு இருக்கே, மொபைல் டவர் வந்து வேலை செய்யலாம். யாருக்குமே மொபைல் அப்படியே ரிங்கு போகுது, கட்டாவது ரிங்கு போகுது, அந்தமாரி எல்லாமே சுச்சுவேஷன் ஆகினே இருந்துச்சு. அதனால் எல்லாருமே மிஸ் ஆகிட்டாங்க. பார்க்கிங் போய் நிற்கிறாங்க, அவங்க வந்த வெஹிக்கிள்ஸ் எதுனே தெரியலிங்க. அப்படியே சுற்றி சுற்றி போய் நிற்காங்க. அவ்வளோ பார்க்கிங், பார்க்கிங்கே நிறைய இடத்துல இருக்கா. எல்லாம் சுற்றி சுற்றி தேடினே இருந்தாங்க. கரெக்டாக ஒரு ஐடென்டிஃபை கண்டுபிடிச்சி டோல்கேட் இருக்குதுங்க. ஒரு 5 கிலோமீட்டர் கிட்ட தாண்டி, மாநாடுலேருந்து 5 கிலோமீட்டர் தாண்டி டோல்கேட் இருக்குது. எல்லாருமே டோல்கேட்டை வந்து ரீச் ஆகிடுங்க அந்தமாரி சொல்லிட்டு எல்லாருமே பார்த்தீங்கன்னா அப்படியே நடந்து டோல் கேட்டாண்ட போயிட்டாங்க. மொபைல் டவர் இல்லாததுனால எல்லாம் மாறி மாறி ஒரு ஒரு டேரக்ஷனுக்கு போயிட்டாங்க. அப்புறம் டவர் கிடைக்கிறப்ப எல்லாம் கால் பண்ணி எல்லாம் டோல் கேட்டாண்ட வந்துருங்க, அப்படி எல்லாம் அங்கே வந்துருங்கன்னு சொல்லி ஒருத்தர் மட்டும் இல்லை, வந்த எல்லா வெஹிக்கிள்ஸ் வச்சுருங்க. எங்கெங்கே வந்தவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா டோல் கேட் ஐடென்டிஃபை வச்சு எல்லாருமே அப்படியே மொத்த
மொத்த க்ரௌடு அப்படியே ஒரு 4-5 கிலோமீட்டர் நடந்தே போனாங்க. எல்லாருமே நடந்து போனோம். நானும் அது கூட தாங்க நடந்து போனேன். நடந்து போனோம். நம்ம மொபைல் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சுவிச் ஆஃப் ஆயிடுச்சுங்க. நம்மளால காலும் பண்ண முடியல. நம்ம கூட வந்தவங்க அவங்க வந்து வெயிட் பண்ணி பார்த்துருவோம். நேரம் வெயிட் பண்ணி வேறு கால் பண்ணி பார்த்துட்டு அவங்க அப்புறம் கிளம்பிட்டாங்க. அப்புறம் நம்ம திருவண்ணாமலை பசங்க நம்ம பசங்க இருந்தாங்களா அவங்க அப்படியே நம்மளை பிக் பண்ணிக்கின்னு வந்துட்டாங்க. ஆனால் அதுக்கு வந்தாங்க பார்த்தீங்களா காலையில் அவங்களாம் ஒரு 11 மணிக்கே எல்லாமே ஃபுல்லாக ஆகிடுச்சு. நம்ம மாநாடுக்கு வந்து ரீச் ஆன டைம் பார்த்தீங்கன்னா 3:00 தான் வந்தாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா 11:00 ஃபுல் ஆகிடுச்சின்னு வெஹிகிள்ஸாக திருப்பிட்டு இருக்காங்கன்னு நமக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அப்படியே நம்ம வேறு ரூட்டில் பூந்து கரெக்டாக மாநாடுக்கு பேக் சைட்லேயே போய் விட்டாங்க. அப்படியே நம்ம பேக் சைடில் பூந்து அப்படியே ஃப்ரண்ட்டில் அப்படியே வந்துட்டோம். நம்ம ரிட்டர்ன் மாநாடு முடிஞ்சு வெளியே வரப்போ ஃப்ரண்ட் சைடில் வந்தோமா இப்போ பார்த்தீங்கன்னா அப்போ தாங்க புரியுது ஃபுல்லாக க்ரௌடுங்க. அப்படியே அங்கேருந்து அப்படியே ஃபுல்லாக வெஹிகிள்ஸ் விட்டுருவாங்க. பார்க்கிங் ஃபுல்லாகிடுச்சு. வெஹிகிள்ஸ் பார்க்கிங்னு தனியாக வச்சுருந்தாங்க. பெரிய பார்க்கிங் தான். அந்த பார்க்கிங்லாம் ஃபுல்லாகிட்டு அது இல்லாமல் ரோடு ஃபுல்லாக அந்த டோல்கேட் 4 கிலோமீட்டர் சொன்ன மாதிரி தான் அந்த 4 கிலோமீட்டர் வரைக்கும் விட்டுருந்தாங்க. அந்த டோல்கேட்டு தாண்டியே வெஹிகிள்ஸ் விட்டுருந்தாங்க. நம்ம டோல்கேட் தாண்டியே நம்ம பசங்க வண்டி இருந்துச்சு பஸ்ஸு. அவங்க திருவண்ணாமலை பசங்க நம்ம அப்படி இட்டுன்னு வந்துட்டாங்க. இந்த மாநாட்டில் அதிகமான அசம்பாவிதம் எதுவும் நடக்கல. ஏன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்தவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ் தான். எல்லாமே பசங்க அந்த மாதிரி தான். அங்கே லேடிஸ் அவ்வளோ இல்லைங்க. ஜென்ஸே இதில் நசுங்கி நிறைய பேர் மயக்கம் போட்டு வீணுட்டாங்க. அப்படியே தூக்கி நிறைய பேர் ஹாஸ்பிட்டல் போனாங்க. அப்படியே மூச்சு விட முடியாமல் தூக்கி மேடம் மேலாம் அந்த விஜயனை நடந்து வந்தார் பார்த்தீங்களா, அது மேலாம் ஹலோ பண்ண மாட்டாங்க. அது மேலாம் அப்படியே தூக்கி போட்டு அவங்கள ரெஸ்ட் எடுக்க வச்சாங்க. ஆம்புலன்ஸ்லாம் போயினே இருந்துச்சு. வந்ததுலேருந்து ஆம்புலன்ஸ் போயினா தான் இருக்குது. இந்த மாநாட்டுக்கு வந்தவங்க ஃபுல்லாகவே யங்ஸ்டர்ஸ். அதனால் எந்த அசம்பாவிதம் நடக்கலை. அவங்களால தாக்கு பிடிக்கிற சக்தி இருக்கே தாக்கு பிடிச்சாங்க. ஆனால் வயசானவங்க எல்லாம் வந்திருந்தா அவ்வளோதாங்க. என்ன நடந்ததுன்னே தெரியாது. அவ்வளோ க்ரௌடுங்க, பயங்கர க்ரௌடு. அலைக்கடலில் என்ன திரண்டு வந்திருக்கு பொதுமக்கள்ன்னு பார்த்தீங்களா. அந்தமாரி இங்கே அப்போ அதை லைவாக அப்போ பார்க்குறப்ப தாங்க கொஞ்சம் அப்படியே இப்போ தண்ணி அப்படியே பெரிய கடல் தண்ணி வந்தால் எப்படி இருக்கும், அப்படியே இப்படி போகிறப்ப எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். ஒரு நம்ம நுழைவாயில் நின்று வீடியோ எடுத்துருப்போம். இந்த சைடு ஃபுல்லாக ஃப்ரெண்ட் சைடு லைட்டில் வச்சிருப்பாங்க மாநாடு உள்ளே இருக்கிறதும். அப்படியே வெளியே சைடு ஆளுங்க வந்துங்கன்னே இருப்பாங்க. ஏற்கனவே ஆல்ரெடி ஃபுல்லாக ஆயிடுச்சு. ஆளுங்க வருவாங்க. அது பார்த்தீங்கன்னா அப்படியே வெள்ளம் புரண்டு வர மாதிரி இருக்குங்க. அப்போ தான் எனக்கு லைவாக புரிஞ்சிச்சு, ஓ அலைக்கடல் என திரண்டு வரும் பொதுமக்களே வருக வருகன்றாங்க பார்த்தீங்களா. ஓ இதனால தான் வில இதுன்னு அப்போ தாங்க லைவாக புரிஞ்சிச்சு. இந்த விலாக இதோட என் பண்ணிக்கலாம். எங்கே போனாலும் சேஃபாக போங்க. ஹெல்மெட் போடாமல் பைக் எடுக்காதீங்க. உங்களோட லவன்ஸோட எப்போ நம்ம சேனலில் குத்துனே இருங்க. நெக்ஸ்ட் விலாகில் மீட் பண்ணலாம். டாடா பாய்.